எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, அதனால இன்னைக்கு இந்த எபிசோட் போடுறது. நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து ஒன்று பர்டிகுலரா எல்லாரும் கேட்கறது வந்து ஆரோக்கியமான வாழ்வு. அந்த ஆரோக்கியமான வாழ்வுக்கு என்ன வேணும் அப்படிங்கும் பொழுது வியாதி இல்லாத நிலை. வியாதி அப்படி வந்தாலும் ரொம்ப பெரிய வியாதிகள் எல்லாம் வராம நம்மள வந்து காப்பாத்திக்கிறதுக்கும், நம்மளை சேர்ந்தவா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கும் பொழுது அவளுக்காக பிரார்த்தனைகள் பண்றதுக்கும், எந்த நாள் எது நல்லதை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பேசுறோம். இதுக்குள்ள தெய்வங்கள் வந்து சொல்லும்போது அஸ்வினி குமாரர்கள். இந்த அஸ்வினி குமாரர்கள் யார்? சூரியன் சரண்யு அப்படிங்கிற, சூரியனுடைய சரண்யு என்கிற மனைவிக்கும் சூரியனுக்கும் பிறந்தவர்கள். இவ வந்து ட்வின்ஸ், ரெட்டையர்கள். இவாளுக்கு, இவாள் வந்து தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் மருத்துவம் பார்ப்பவர்கள், டாக்டர்ஸ். அப்ப இந்த டாக்டர்ஸ் இவ வந்து எப்படி படிச்சுக்கிறா? இவ வந்து சிவன் கிட்ட, மகாவிஷ்ணு கிட்ட, பிரம்மா கிட்ட எல்லாத்தையும் படிக்கிறா. படிச்சுட்டு தன்வந்திரி பகவான் அவர்கிட்ட வந்து ஆயுர்வேதத்தை கத்துக்கிறான். ஆயுர்வேதத்தை கத்துண்டு அவ எல்லாருக்கும் சிகிச்சை பண்ணிட்டு இருக்கா. இவா அதுக்கப்புறம் இவாளுக்கு தோணுறது பிரம்ம வித்தையை கத்துக்கணும் அப்படின்னு தோணுறது. இந்த பிரம்ம வித்தையை கத்துக்கணும் அப்படின்னு தோணும் போது அவ தஜீஷர் அப்படிங்கிற ஒரு முனிவர்கிட்ட போய் கேட்கிறார். இப்ப அவர் என்ன சொல்றார், எனக்கு வந்துட்டு இதை வந்து இந்திரன் கத்து கொடுத்துருக்காரு இந்த பிரம்ம வித்தையை. ஆனா எங்கிட்ட இந்திரன் சொல்லி கொடுத்தவனே சொல்லியிருக்கார், நீ யாருக்கும் சொல்லி கொடுக்கப்படாது, இத வந்து அப்படி நீ சொல்லி கொடுத்தா உன் தரையை சீவுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். அப்படி சொல்லியிருக்கிறனால எனக்கு யாருக்கும் சொல்லி கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இது இருந்தாலுமே எனக்கு நான் கத்துந்த வித்தைய இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கணும். எப்பொழுதுமே எது வேணா நம்மளை விட்டு போயிடும், நம்மளுடைய கல்வி மட்டும் நம்மளை விட்டு போகாது. இப்போ அதை வந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும். ஆனா நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கும்போது எப்படி, பாத்திரம் மருந்து பிச்சை இடணும். எல்லாருக்கும் சொல்லிட முடியாது எல்லாத்தையும். அவளுக்கு அந்த குருவுக்கு தோணணும், அந்த சிஷ்யனுக்கோ இல்ல சிஷ்யக்கோ அதை கத்துக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும், அதுக்கப்புறம் அதுக்குள்ள தகுதி இருக்கணும். ஏன்னா இப்ப நம்ம வந்துட்டு ஒரு விதையை கத்துக் கொடுக்கறோம்னா அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப அவருக்கு தெரியறது இவாளுக்கு சொல்லி கொடுத்தா, இந்த பிரம்ம வித்தியை சொல்லி கொடுத்தா நிறைய பேர் உலகத்துல உள்ளவா பயன்பெறுவான்னு தோணுறது. அப்ப அவர் சொல்றார் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப இவா சொல்றா, நாங்க ஒண்ணு சொல்றோம் அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தலையை மாற்றி குதிரை தலையா வைக்கிறான். வச்சுட்டு அவள்கிட்ட இருந்து இவா கத்துக்கிறான், இந்த வித்தையை ஃபுல்லும் கத்துக்கிறான். இந்த வித்தையெல்லாம் அவர் சொல்லி கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தெரிஞ்சது அப்படி இந்திரன் வரா வந்து சீவும் பொழுது குதிரத்தலையதான் சீவுறோம். அப்போ இவ என்ன பண்றா, அந்த குதிரத்தலை போன உடனே இவ வந்து அவருடைய ஒரிஜினலா இவ எடுத்து வச்சிருந்த அந்த தலையை அவருக்கு குருநாதருக்கு வைக்கிறா. அவர்கிட்ட இருந்து எல்லாம் பிரம்ம வித்தையும் கத்துண்டு இவ வந்து மருத்துவம் பாக்குறதுக்கு வரான். இப்போ இந்த மருத்துவம் பாக்குறதுனா இன்னைக்கு ஏன் இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கும் போது, இவ வந்து இவளுடைய தேர்ல வந்து தேனையும் எடுத்துட்டு சூரிய சந்திராவை கூப்பிட்டு வருவாளாமா, உலா வருவா. வரும்போது அதுல அன்னப்பட்சி அப்புறம் வந்து தேன் எல்லாமே இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது இத வந்து நம்ம எப்படி எப்படி நம்மளுக்கு நம்மளுடைய வியாதிகள் தீர்றதுக்கும், தீய எண்ணங்கள்னால நம்மளுக்கு சில வியாதிகள் சில தடங்கல்கள் இதெல்லாம் வரும். அப்போ இவ வந்து பூமிக்கு அருகில வரும் பொழுது ஒரு பர்டிகுலர் டிகிரியில அவ வருவா, பர்டிகுலர் நட்சத்திரங்கள்ல வருவா. அப்படி அவ வர நட்சத்திரங்கள்ல ஒண்ணு, ஒரு நாலு நட்சத்திரங்கள், ஒண்ணு வந்து அஸ்வினி தேவாளுக்குள்ள அஸ்வினியோட நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம். அப்ப தன்வந்திரிட்ட கத்துட்டு இருக்கிறதுனால தன்வந்திரி பகவானையும் அஸ்வினி நட்சத்திரம் கேத்து ஓடுது. அந்த கேத்துவுக்கு உள்ள சுவாமி வந்துட்டு அஸ்வினி தேவர்கள், அஸ்வினி தேவர்களுடைய குருவான தன்வந்திரி பகவானையும் அந்த நாள்ல வந்து நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதை தவிர இவாள் வந்து சூரியனுடையும் சந்திரனுடையும் நாள்கள்ல
இவ சூரியனையும் சந்திரனையும் தன்னுடைய தேர்ல நாலு குதிரை உள்ள தேர், அதுல இவளுடைய முகம் வந்து குதிரை முகம், அப்படி வர்றவாளுடைய தேர்ல இவ கூட்டிட்டு வரும்பொழுது சில பர்டிகுலர் டிகிரிஸ்ல, இது வந்து பூரா பூரா ஜோசியம், பர்டிகுலர் டிகிரிஸ்ல இந்த அஸ்வினி தேவர்கள் பூமிக்கு வெகு அருகில் வருவார்கள். அப்படி வர நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரனோட நட்சத்திரங்கள், சந்திரனோட நட்சத்திரமான ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம், அப்படிப்பட்ட திருவோண நட்சத்திரம் இன்னைக்கு ஒரு பர்டிகுலர் டிகிரியில வரும் பொழுது, இவ பூமிக்கு அருகில் வரும் பொழுது அவளை பிரார்த்தனை பண்ணும் பொழுது அவ என்ன சொல்லுவா அப்படின்னுட்டா, தத்தாஸ்து அப்படின்னு சொல்லுவா. தத்தாஸ்து அப்படின்னு சொல்லும் பொழுது தத்தாஸ்து அப்படின்னு சொன்னா அப்படியே நடக்கட்டும், அதுதான் அதனுடைய பொருள். அப்படிப்பட்ட ஒரு நாள் இது வந்து நம்மளுக்கு இப்ப கொஞ்ச நாளா தெரியும். இதுல வந்து சில பேருக்கு பண்ணும் பொழுது நல்ல ரிசல்ட்ஸ், உடம்பு சரியில்லாம இருக்கிறவாளுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, சில பேருக்கு ரொம்ப நாளா நடக்காத காரியங்கள் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு திருவோண நட்சத்திரம் இன்னைக்கு. அந்த திருவோண நட்சத்திரத்துல எந்த டைம்ல, ஏன்னா இந்த தத்தாஸ்து சொல்ற நேரம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு, ஒன்லி 2 minutes. அப்ப அந்த 2 minutesல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, நம்மளுக்கு அஸ்வினி தேவர்கள்ல இப்ப வெப்சைட்ல போய் அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு போட்டேன்னா அந்த குதிரை முகம் உள்ள கடவுளுடைய போட்டோஸ் கிடைக்கும். அந்த போட்டோவை மனசுல இருத்தின்னு நம்மளுக்கோ இல்ல நம்ம சார்ந்தவாளுக்கோ ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படிங்கும் பொழுது அவளுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணலாம். பிரார்த்தனை வேறு எதுவும் கிடையாது, அந்த பர்டிகுலர் பர்சனோட பேரை சொல்லி அவளுக்கு உடம்பு சௌகரியமாகணும். சில இப்ப வந்து நேற்றுக்கு நம்ம நம்மளோட இதுல வந்துட்டு நம்ம ஒரு கிளைண்ட்டு, அந்த கிளைண்ட் வந்து ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கா, அக்ஷயலக்ஷ்மின்னு அந்த குழந்தைக்கு பேரு, அந்த குழந்தைக்கு வந்திருக்கிற வியாதிக்கு என்ன கேட்டேன்னா அந்த இதோட வந்து 10 crores ஆமாம் அதோடைய விலை, மருந்தோட விலை. இந்த 10 crore rupees ஒரு சாதாரணப்பட்டவன் எப்படி பண்ணுவார் அப்படின்னு வந்து இருக்கியா. அவ நம்ம கிட்ட யாருக்கெல்லாம் முடியுமோ அவளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மாமின்னு நினச்சிருக்கா, அதையும் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஜெனுவின் இந்த மாதிரி நிறைய பேர் உலகத்துல இருக்கா, நிறைய பேர் இருக்கா. கேன்சர் இந்த மாதிரி ஒரு என்னது, கேன்சர்லாம் ஒரு கர்மாவை கழிக்கிற வந்திருக்கிற வியாதி தான் அது, என்ன அந்த மாதிரி உள்ள வியாதிகள் அவஸ்தப்படுறவா. அவளுக்கெல்லாம் ஒரு சுகம் கிடைக்கணும், ஆரோக்கியம் மேம்படணும். நம்மளுக்கு என்னதான் பணம் என்ன இருந்தாலும் சௌகரியங்கள் இருந்தாலும் ஹெல்த்தியா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நம்மளுக்கு பிரயோஜனப்படாது. எல்லாத்துக்கும் ஆரோக்கியம் தான் வேணும். அதாவது நிறைய பணம் இருந்துட்டு எல்லாம் என்ன வேணா கழிக்கலாம் அப்படின்னா வெறும் கஞ்சியை குடிச்சிட்டு இருப்பான், என்ன ஒண்ணுமே இல்லாதவன் வந்துட்டு உழைச்சிட்டு பட்டினி கிடப்பான், என்ன ரெண்டுத்துக்கும் இது ஒரே தான் ரீசன், என்ன அவனுக்கு ஆரோக்கியம் இல்லை. இவனுக்கு ஆரோக்கியம் இருக்கு, ஆனா சாப்பாடு அவனுக்குள்ள சாப்பாடு கிடைக்கிறதுலே, ஆனாலும் அவன் வந்து ஆரோக்கியத்துக்காக ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக, ஹெல்த்தியா இருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய மைண்டும் நல்லா இருக்கும், என்ன சவுண்ட் இருக்கும். அதுக்கு வந்து நம்மளால நல்ல சிந்தனைகள் வரணும்னா நல்ல உடம்பு ஆரோக்கியம் இருக்கணும். உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அப்படியே டவுன் ஆயிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இன்னைக்கு இருக்கிற திருவோண நட்சத்திரம். இந்த அஸ்வினி குமாரர்களை பத்தி சொல்லும் பொழுது நம்ம இன்னொன்னு சொல்றோம், இந்த சவன் பிராஷ், இந்த சவன் பிராஷ வந்துட்டு அவர் தான் இது பண்றார். சவன் பிராஷ அஸ்வினி, அதாவது அஸ்வினி தேவர்கள்னால ஒரு மகரிஷி கண்டுபிடிச்சுதான், சவன மகரிஷி. இவர் என்ன பண்றார், தவம் இருக்கார், தவம் இருக்கும்போது அவரை சுத்தி ஒரு புத்து வந்துடுது, புத்து வந்துட்டு இந்த கண்ணு மட்டும் நல்லா தெரியறது, அது மட்டும் பழியிரு ஓப்பன்ல தெரியறது. அங்க ஒரு ராஜா வரார், தன்னுடைய பொண்கள் கூட, அதுல சுகன்யான் ஒருத்தி, அந்த சுகன்யாங்கிறவள் மட்டும் அவள் போய் என்ன பண்ணிடுறான்னா குத்திடுறான். குத்தின உடனே அதுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கிறது. அப்பதான் தெரியறது அது பாம்பு புத்தல்ல, உள்ளுக்குள்ள ஒரு மகரிஷி இருக்காருன்னு. அதுக்கப்புறம் அவர் வெளியில வரும்பொழுது என்ன அப்படின்னு கேட்டா, வயசானவர், ரெண்டு கண்ணும் போயிடுத்து, என்ன பண்றது. ராஜா சொல்றான், என்னுடைய பொண்ணு பண்ண தவறுக்கு அவளேதான் பிராயச்சித்தப்படணும், அதனால இனிமே அவள் வந்து உங்க மனைவியா இருந்து உங்களை வந்துட்டு
சிசுருஷிப்பள் பரிபாலனம் பண்ணிப்பள் அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்படி அவள் அந்த சவண மகரிஷி கூட சுகன்யா இருக்கா. இப்படி இருக்கும்போது இவள் ரொம்ப அழகு, அவர் வயசானவர். ஒரு க இந்த தேர ஓட்டின்னு இந்த அஸ்வினி குமாரர்கள் வரும்போது இவளை பார்த்து இவளை ரொம்ப ஆசைப்பட்டுறான். வந்துட்டு சொல்றான் என்ன, அப்போ அவ சொல்றான் அதெல்லாம் முடியாது, எனக்கு ஹஸ்பண்ட் இருக்கா, அவர் என்னதான் வயசானவரானாலும் அவர் வந்து என்னுடைய கணவர் அப்படிங்கிறான். அப்போ அவ சொல்றான் சரி நாங்க வந்துட்டு இப்போ ஒரு இது பண்றோம், நாங்க ஒரு இந்த இங்க இருக்கிற குளத்துல வந்து முழுகி எழுந்திருப்போம், எழுந்திருக்கும் போது நீ உன் கணவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொல்றா. அப்படி மூணு பேரும் முழுகி எழுந்திருக்கும் பொழுது சவண மகரிஷிக்கு மூணு பேரும் ஒரே மாதிரி இருக்கா, இளமையா இருக்கா, இளமையா இருக்கான்னு உடனே சொல்றா மூணு பேர்ல யாரு கண்டுபிடிச்சிட்டு அவ உன்னோட கணவன் நீ கண்டுபிடிச்சு நான் உன்ன இனிமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அந்த மாதிரி போகும்பொழுது கரெக்டா சவண மகரிஷியை கண்டுபிடிக்கிறா சுகன்யா. சவண மகரிஷி இவருடைய இளமை வந்த பின்ன இவருக்கு இளமையா இருக்கிறதுக்குள்ள அந்த இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போறா. அதனால தான் அதுக்கு பேரு செவன் பிராஷ். எப்பொழுதுமே இளமையா இருக்கிறதுக்காக உள்ளதுதான் செவன் பிராஷ். இந்த அஸ்வினி தேவர்களை வேற எந்த இடத்துல நம்ம பார்க்கறோம் அப்படின்னு கேட்டோம்னா மகாபாரதத்துல பார்க்கறோம். மகாபாரதத்துல இந்த பாண்டு மகாராஜாக்கு ரெண்டு மனைவிகள், ஒருத்தி குந்தி ஒருத்தி வந்து மாதிரி. அப்போ குந்திக்கு வந்து மூன்று குழந்தைகள் அவளுடைய மந்திர சித்தியால் அவளுக்கு கிடைக்கிறது. ஆனால் இந்த மாதிரிக்கு குழந்தைகள் இல்லை. அப்போ இந்த குந்தி வந்து அவளுக்கு சொல்றா. சொல்லும் பொழுது இந்த மாதிரியானவள் அஸ்வினி குமாரர்களை நினைச்சுண்டு அந்த மந்திரத்தை சொல்றா. அவளுக்கு இரட்டை குழந்தைகள் பிடிக்கிறது பிறக்கிறது நகுலனும் சகாதேவனும். அப்போ இந்த நகுலன் வந்து குதிரைகளை பராமரிப்பதுல வல்லவர். என்ன எந்த குதிரை எப்படி இருக்கும் என்னங்கிறது வந்து ரொம்ப நன்னா தெரிஞ்சவன். அடுத்த உள்ள சகாதேவன், சகாதேவன் வந்து ஜோதிடத்துல ரொம்ப பெரிய ஆள். இன்னைக்கு ஜோசியம் படிக்கிறதுல சகாதேவன் ஆளுடன் ஒன்று இருக்கு, எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கும். அதை சொல்லி கொடுக்கறதுக்கெல்லாம் சரியான ஆள்கள் கிடையாது. ஒவ்வொருத்தரும் கூகுள்ல போட்டு ஏதாவது ஒன்று இது பண்ணி பண்றா, அதெல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கிற சகாதேவன் ஜோதிடம். அந்த சகாதேவன் ஜோதிடத்துல அந்த ஜோதிடம் வரத்துக்கு காரணம் அவன் வந்துட்டு அவனுடைய அம்மா வந்து யாரை நினைத்து தபஸ் பண்ணி அந்த மந்திரத்தை சொன்னாலோ அவாதான் அஸ்வினி குமாரா. அஸ்வினி குமாரா இந்த சகாதேவனோட இதை சொல்லும் பொழுது வேற ஒரு கதையும் சொல்லுவா. பாண்டுவுக்கு தெரியறது தான் இறந்து போயிடுவோம்னு சொல்லிட்டு பாண்டு சொல்றான் நீங்க வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு என்னோட உடம்பெல்லாம் எரிக்காதீங்க, என்னோட உடம்ப நீங்க சாப்பிட்டுடுங்கன்னு சொல்றான். இவாளும் அதுக்குதான் போயிட்டு இருக்கா. கிருஷ்ண பரமாத்மா வரார், அவர் தான் இருக்காரு, இவா என்ன நினைக்கிறா அப்படின்னு. அப்பா வாச அவர் சொல்றார் அச்சிச்சோ அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது, என்ன நீ வந்துட்டு அது சரியாகாது அப்படின்னு சொல்லி சொல்ற. நீங்க அவர் தகனம் தான் பண்ணுவோங்கிற தகனம் பண்றான். ஆனால் இந்த சகதேவன் மட்டும் அவருடைய கட்டவரலை மட்டும் கட் பண்ணி அதை சகதேவன் சாப்பிட்றான். அதனால அவனுக்கு வந்து தூர திருஷ்டி, எதிர்காலத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதை தெரிஞ்சுட்ட கிருஷ்ணர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, அவன் தூக்குற மரம் மட்டும் மரக்கஷ்ணங்களை தூக்கி போகும் அது மட்டும் பறக்கிறது, தலைக்கு மேலே இருக்கு. அதை பார்த்த கிருஷ்ணருக்கு தெரிஞ்சு விடுறது இவன் மட்டும் என்னவோ பண்ணிட்டான்னு. அப்ப அவன் கிட்ட கேட்கிறார், கேட்கும் பொழுது சொல்றார் இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கும்போது இனிமேல் நீ ஜோசியம் சொல்லும் போது முழுதுன்னு சொல்லப்படாது, என்ன 90% தான், எந்த ஜோசியரானாலும் 90% தான் சொல்லுவான், அவ்வளவுதான் தெரியும். மனிதர்கள் கணக்கு அவ்வளவுதான், பாக்கி 10 கடவுள் கணக்கு. அப்போ இந்த சகதேவனுடைய ஒரு வகையில தந்தை ஸ்தானத்துல வரவா இந்த அஸ்வினி குமாரர்கள் தான். இந்த அஸ்வினி குமாரர்களை இன்னைக்கு எத்தனை மணிக்கு பிரார்த்தனை பண்றது மத்தியானம், ஏன்னா இதுல வந்து மூணு ஒரு நாள்ல மூணு டைம் வரும். அந்த மூணு வேளைகளும் திருவோண நட்சத்திரத்துல வந்து இருக்கணும், அது வந்து நம்மளுக்கு ஒரு டே டைமாவும் இருக்கணும். இந்த டோட்டல் கால்குலேஷன் நான் சொல்றது எல்லாமே இந்தியால இருக்கிறது மட்டுமே. ஏன்னா நான் வந்து ஒரு யூஎஸ் எல்லாம் போனேன்னா யூஎஸ் எல்லாம் கணக்கு போட்டேன்னா அது ரொம்ப பெரிய கஷ்டமா போயிடும். ஏன்னா ஒரு டைம் வரும். அப்படி யாருக்காவது வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவ கமெண்ட் பாக்ஸ்லயோ இல்ல என்னுடைய மாமாவோட நம்பர் அதுல கீழே போயிட்டே இருக்கும், அதுல போட்டா இன்னைக்கு இல்லைனாலும் அடுத்து வர
நட்சத்திரங்களான அஸ்வதியிலேயோ இல்லை ரோகிணி ஹஸ்தம் திருவோணத்திலேயோ நம்மளுக்கு அந்த டைமிங்கை நான் போட்டு கொடுக்குறேன். எந்த ஊரில் இருக்கா சொல்லணும், அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கால்குலேஷன்ஸை போட முடியும், போட்டுட்டு சொல்லலாம். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற டைம் என்ன அப்படின்னா, அந்த ததாஸ்து அப்படிங்கிற போர்ட் அது எத்தனை மணிக்கு வேலை செய்கிறது அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு மதியம் 3:38 3:40 வரைக்கும், 2 நிமிஷம்தான். அந்த 2 நிமிஷங்களில் உங்களுக்கு யாருடையாவது உங்களுடைய சொந்தங்கள், உங்களுக்கே ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம், அது நல்லபடியாக உங்களுக்கு குணமாகணும் அந்த அந்த பிரார்த்தனை. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கோம் அந்த காரியம் நடக்கலை அப்படின்னு சொல்லி இருக்கிறவா, அந்த பிரார்த்தனையும் அந்த 2 நிமிடங்கள் அஸ்வினி குமாரர்களை நினைத்து பிரார்த்தனை பண்ணிட்டா கண்டிப்பாக நடக்கும். இதை தவிர எல்லா மாதம் போட முடியறதா பார்க்குறோம், போட முடியலைன்னா யாருக்காவது வேணும்னா ஒரு மெசேஜோ ஏதோ ஒன்று போட்டால் நம்ம போட்டு கொடுத்துடலாம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.